இது மதுரடா உன்னை மிரட்டுண்டா உன்னை விரட்டுண்டா. யாரும் கவலைப்படாதீங்க, நான் மதுரை இல்லை பட் கோயம்புத்தூர். இந்த வீடியோவில் வந்து எல்லோரும் என்னோடய சேலரி எவ்வளோன்னு பார்க்க தானே வந்திருக்கீங்க. நான் யூடியூப்பில் எவ்வளோ சம்பாதிச்சேன் இது வரைக்கும், கிட்டத்தட்ட நான் சேனல் ஆரம்பித்தேன் 2019 ஆரம்பித்தேன், ஆனால் எனக்கு இப்போ தான் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு. இது வரைக்கும் நான் சேனலில் எவ்வளோ சம்பாரித்தேன் அப்படின்றத இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஆனால் அதை தெரிஞ்சுக்க நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும். வீடியோ நடுவில் கூட சொல்லுவேன், கடைசியில் கூட சொல்லுவேன், அது வரைக்கும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாகணும். பார்த்துட்டே இருங்க எவ்வளோ சம்பாரிச்சுன்னு சொல்கிறேன். நீங்கள்லாம் என்னோடய சேல்ரி நான் யூடியூப்பில் எவ்வளோ சம்பாரிச்சேன்னு தானே பார்க்க வந்துருக்கீங்க. முதல்ல நான் யாருன்னு தெரிஞ்சுக்கோங்க, அதுக்கப்புறம் என் சேல்ரி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவில் என்னை பற்றி கொஞ்சம் சுருக்கமாகவும் கொஞ்சம் ப்ரீஃபாகவும் சொல்ல போகிறேன், எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்குங்க. கேட்டுட்டு நான் சேலரி சொல்கிறேன் அதையும் கேட்டுட்டு பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் ஒரு சேனல் வீடியோ பார்க்குறது தப்புனே, ரொம்ப தப்பு. இங்கே ஃபேன் போட்டால் சவுண்டு மைக்கில் வாங்கி வாங்கி கேட்குதா, அதனால் ஃபேன் போடாமல் எடுக்க முடியல, ஃபேன் போட்டு எடுக்க முடியல, கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. என்னோடய சேலரி பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல, நான் யாருன்னா அது வெற்றி எல்லாம் மாறினல்ல, அவன் மயிரனான அவன் அதான் நான். சரி, இப்போ என்னை பற்றி உண்மையான விஷயங்கள் நான் சொல்கிறேன். இந்த சேனலோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஜி கிரியேட்டர் டேனி. அது ஏன் வச்சேன்னா எனக்கே தெரியல, நான் மறந்துட்டேன் ஏன் வச்சேன்னு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சா. சரி, நான் அப்புறமா இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் ஏன் வச்சேன்னு. எப்படி என் உண்மையான பேர் வந்து பிலிப்ஸ் டேனியல். என்னோடய சொந்த ஊர் வந்துட்டு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம். இந்த எல்லாம் ஊட்டிக்கு வருவீங்க தமிழ்நாட்டிலேருந்து எல்லோரும், ஊட்டிக்கு போகிற வழியில் கரெக்டாக ஒன்று கிடைக்க எங்கே நிறுத்துவாங்களே முன்னாடி, மேட்டுப்பாளையன்ற ஊர், அந்த ஊர் தான் என் ஊர். அதுக்காக எங்கள் ஊர் கேவலமாக நினச்சிடாதீங்க, எங்கள் ஊரில் நிறைய பெருமைலாம் இருக்குது. எங்கள் ஊரோட பெருமையெல்லாம் உங்களுக்கு நான் பறைசாற்ற காத்திருக்கேன், ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எங்கள் ஊரில் இருக்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன். 10th வரைக்கும் நான் நல்லா படிச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலாக வந்து நான் 10th கொண்டாடி உடைய செருப்பால் அடித்த கதையெல்லாம் நான் கேட்கல. அன்றைக்கி மதியம் 1 மணிக்கு மாமா பக்கம் ஆஸ்பத்திரிக்கு வந்தியா, அப்போ உன் காலில் என்ன ஓதுனார் அதை மட்டும் சொல்ல. மவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்கள் தாண்டா அவங்ககிட்ட மாட்டியிருக்கீங்க. இதில் எவ்வளோ மார்க்குன்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு தற்பெருமை வீடியோவாக கூட இருக்கலாம். 10th வந்து கிட்டத்தட்ட ஒரு 90%, ஒரு 450 மேலே என்னோட மார்க் இருந்துச்சு. எவ்வளோ சேர்த்து வச்சுருக்கிறேன் நீ இது வரைக்கும் காசு? 21 வயசில் சேவிங்ஸ் இல்லைன்னா லைஃபே வேஸ்ட் இல்லை. அவ்வளோ நல்லா படிச்சுட்டு இருந்த பையன், அப்போ தான் நான் கூட ஐ வாண்ட் டு பிகம் எ ஃபிலிம் மேக்கர் அப்படின்னு சொல்லி சுற்றிட்டு இருந்தேன். நோ, நவ டு டு இட். மோஸ்ட்டாக இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பசங்களுக்கு மோஸ்ட்டாக ரெண்டே ரெண்டு தான் இருக்கும், ஒன்று கிரிக்கெட்டர் ஆகணும் இல்லைன்னா சினிமாவில் சேரணும். அப்போ நீ என்ன நீ என்ன நினைக்கிற, உழைச்சி எங்களை சாப்பிட சொல்றியா? உழைச்சி சாப்பிட்டு எவனாவது உருப்பிட்டு இருக்கானா, அவன் ஏதாவது பணம் சேர்க்க முடியுமா? கிட்டத்தட்ட சின்ன வயசுல எனக்கு அந்த ஆசை இருந்தாலும் இந்த ஒரு 11th முத்திருச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த ஆசை அப்படியே ஊறிட்டே போச்சு. சரி, நம்ம தானே சினிமா எடுக்க போகிறோம், ஆஸ்கர் வாங்க போகிறோம், தமிழ்நாட்டிலே பெரிய ஆளாக இருக்க போகிறோம், நம்ம எதுக்கு போய் படிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு 11th ஃபஸ்ட் குரூப் எடுத்து படிக்காமல் போய் கிட்டத்தட்ட 11th மேக்ஸில் ஃபெயில் ஆகி அப்படியே கஷ்டப்பட்டு 12th போய் அப்படியே அதெல்லாம் அப்படியே பாஸ் பண்ணி வந்துட்டேன். அதுக்கப்புறம் நம்ம ஊரில் ஒரு கேங் இருப்பாங்க, எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த 10th வரைக்கும் நல்லா படிச்சிருப்பாங்க, 12th பயோ சயின்ஸ் குரூப் எடுப்பாங்க, காலேஜில் போய் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுப்பானுங்க, அதுக்கப்புறம் பேங்க் வேலைக்கும் கவர்மெண்ட் வேலைக்கும் ட்ரை பண்ணுவாங்க தெரியுமா, அந்த கேங் தான் நான். ஐயோ, லூசு, யூடியூப் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்லாம் இறங்கிட்டேன். காலேஜில் கிட்டத்தட்ட காலேஜ் 3rd இயரில் என்னமோ 2nd இயரில் யூடியூப் பண்ண ஆரம்பிச்சேன், 2018. ஏன்னா அப்போ தான் பப்ஜி வந்து ட்ரெண்ட் ஆகிற டைம், 2018லாம் பப்ஜியில் வீடியோவில் எடுத்து ஒரு 8 நிமிஷம் வீடியோ போட்டிருந்தேன். பார்த்தா நான் வந்து பண்ணுறது ஒரு 5 கிலோ 10 கிலோ பண்ணி வீடியோ போட்டிருந்தா, ஆரங்கில் இருக்கிற பண்ணாடிங்க 40 கிலோ 50 கிலோ பண்ணி வீடியோ போட்டிருக்கானுங்க. அப்புறம் எப்படி என் வீடியோ ரீச் ஆகும்? அப்புறம் அந்த ஐடியாவும் க்ளோஸு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வீடியோஸாக அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் காலேஜ் முடிய அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங் நல்லா வியூஸ் வந்து ஓரளவுக்கு 15,000 க்ளோஸ் கேனரு வெட்டலை.
ஒரு ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதுக்கு 500, 600, 700, 800 அப்படியே மேலே கிராஜுவலாக போயிட்டு இருந்துச்சு. நடுவில் என்னாச்சுன்னு தெரியல, கொஞ்சம் ரொம்ப காசு வெளியே போய் வீடியோ எடுக்கணும்னா காசில் வேணும், அந்த காசுலாம் கொஞ்சம் வீட்லேயும் கேட்குறதுக்கு முடியாமல் சரி அப்போ தான் வந்துட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறேன். இந்த வண்டியில் ஸ்பீடோமீட்டர்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பண்ணுற தயாரிக்கிற ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன். போனவொடனே என்னாச்சு, இந்த யூடியூப் பண்ணுற நிறுத்தியாச்சு. அது கிராஜுவலாக 500, 600, 700 அப்படின்னு வந்துட்டு இருந்த வியூஸும் அப்படியே நின்று போயிருச்சு. அப்புறம் அந்த வீடியோ பண்ணுறது அப்படியே விட்டாச்சு. 15,000 க்ளோஸ் கேனரு வெட்டலை. அப்புறம் அதுக்கப்புறம் அந்த வேலையை விட்டுட்டேன், திரும்ப வீடியோ பண்ண வந்துட்டேன். ஆனால் வியூஸே போக மாட்டேங்குது, 50 views, 60 views, 70 views. இந்த வீடியோவே எவ்வளோ வியூஸ் போகும்னு தெரில. எல்லா வீடியோ பண்ணி பார்த்துட்டேன் கிட்டத்தட்ட. என்னென்ன வீடியோலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் கேட்டகரி இருங்க, கேமிங் வீடியோ பண்ணியிருக்கேன், அப்புறம் ஃபுட் ப்ளாக் பண்ணிட்டேன், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போய் அவுட்டிங் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ப்ளாக் வீடியோ போட்டாச்சு. அப்புறம் அந்த ஸ்ட்ரீட் ஃபுட்லாம் சேலஞ்ச் போடுவாங்களே, 100 rupees சேலஞ்ச் பண்ணி 100 rupees என்ன சாப்பிட அந்த வீடியோலாம் போட்டு பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, சரி எதுவும் பண்ணால் இந்த ரிஸ்க் பண்ண இவர் செய்த காரியத்தை பார்த்துருக்கலாம் அப்படின்னு போட்டால் வியூஸ் வரும்ல. அதனால என்ன பண்ணால், பவானி சார் டேம் இருக்குது எங்கள் ஊரில், அங்கே ஒரு பிரிட்ஜ் இருக்குது, அந்த பிரிட்ஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 feet ஆகிட்டுருக்கும். 20 feet கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஓட்டர் தண்ணியிலேருந்து மேலே பிரிட்ஜ்லேருந்து கூச்சி வீடியோ போடுவோம், அடுத்த நாளே நம்ம ட்ரெண்டிங்கே ஃபுல் வியூஸும் நமக்கு வந்துடும், டக்குன்னு பெரிய ஆளாகி 100,000 சப்ஸ்கிரைபர் வாங்கி அப்படியே டக்குன்னு மேலே போயிடலாம் அப்படின்னு நினச்சி கூச்சி வீடியோ போட்டால் அந்த வீடியோ வேலை கேட்கல. 15,000 க்ளோஸ் கேனரு வெட்டலை. விட்டேன், மதன் கௌரி மாதிரி கூட வீடியோ போட்டு பார்த்துறேன், ஒன்றும் வேலை கேட்கல. ஏன் நம்ம ஜே கேன மாதிரி ரோஸ்ட் வீடியோ கூட போட்டு பார்த்துட்டேன், அதுவும் வேலை கேட்கல. நீங்களே சொல்லுங்கள், இர்ஃபான், ஜேகே, மதன் கௌரி இவங்க வீடியோக்கும் நீங்களே சொல்லுங்கள், இர்ஃபான், மதன் கௌரி, ஜேகே இவங்க வீடியோக்கெல்லாம் என் வீடியோ என்ன குறைஞ்சதா என்ன? ஆ, நீங்களே சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லாத்துலேயும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். எப்படின்னா, என் ஃப்ரெண்ட்ஸ் கேங்கில், என் ஸ்கூல் காலேஜ், நான் ஆலெக்ஸ் இருக்க இடத்துல, எல்லா இடத்துலையும் நீ செம்மையாக காமெடி பண்ணுறா, செம்ம காம்படிஷன்ஸ் ஒன்றிருக்கு, ஹியூமர் இருக்குது, ஏன் யூடியூப்பில் வீடியோ பண்ணி போடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வீடியோ பண்ணி பார்த்தா வீடியோவில் காமெடியே வர மாட்டேங்குதுங்க. ஏன்னு எனக்கு தெரியல, ஒருவேளை நீங்கள்லாம் நேரில் வந்து பேசி நேரில் வேணா நான் உங்ககிட்ட காமெடி பண்ண ட்ரை பண்ணுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் நான் காமெடியாக பேசுகிறது தெரியுதுன்னா, உங்களுக்கு மட்டும் நான் காமெடியாக பேசுகிறது தெரியலன்னா தப்பு யார் மேலே? ராங், யூ ஆர் டோட்டலி ராங். என்னென்னமோ பேசி எங்கெங்கேயோ பேசி அது எங்கெங்கேயோ எங்கெங்கேயோ போயிடுச்சு. நீங்கள் எப்படிங்க, நீங்கள்லாம் என்னோடய சேலரி எவ்வளோன்னு தெரிஞ்சுக்க தானே இந்த வீடியோவுக்கு வந்தீங்க? இருங்க, அது சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. என் சேலரி எவ்வளோனா, ஃபஸ்ட்டு ஒன்று சொல்கிறேன், யூடியூப்பில் சேலரி வரணும்னா நமக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும் முதல்ல. அதுக்கப்புறம் 4,000 நம்ம வீடியோஸ் எல்லோரும் பார்த்துருக்கணும். இப்போ பார்த்தா எனக்கு 1000 சப்ஸ்கிரைபரு போன வாரம் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி தான் வந்திருக்கு. சரி, அது ஒன்றாச்சா, 1000 சப்ஸ்கிரைபர் வந்தால் தான் சேலரி வரும்னு சொல்லிட்டேன். ஓகே, அது ஒன்றாச்சா. ரெண்டாவது, ஷார்ட்ஸ் போட்டால் சேலரி வரும், ஷார்ட்ஸ் நிறைய வியூஸ் போனால் சேலரி வரும். ஆனால் நான் போட்ட ஷார்ட்ஸோ 10, 20, 30, 40 இவ்வளோ வியூஸ் தான் போயிருக்கு. அதிகபட்சம் வியூஸ் போனதே ஒரு 1000-1500, 2000 இந்த அளவு தான் ஷார்ட்ஸ் வியூ போயிருக்கு. ஆனால் ஷார்ட்ஸுக்கு எப்படின்னா, அந்த ஷார்ட்ஸ் 1 crore வியூஸ் போனால் கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 1000-7000, ஒரு $100 to $200 அவ்வளோதான் தருவாங்க. 1 crore வியூஸா? அதுக்கு நான் எங்கே போகிறது, நீங்களே சொல்லுங்கள். குட், வெரி குட், குட் ஃபாதர், குட் டாட்டர், குட் ஃபேமிலி, குட் பாய். 1 crore வியூஸ்க்கு நான் எங்கே போகிறது, நீங்களே சொல்லுங்கள். முடிஞ்சா? இப்போது நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சுதா? நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தால் தான் எனக்கு சேலரியே வரும். இப்போ தான் ஆக்சுவலாக 1000 சப்ஸ்கிரைபர்ஸே வந்திருக்கு. 4000 வாட்சர்ஸ் வரணும், அது கொண்டு வர வைக்க வேண்டியது யாரோட வேலை? உங்கள் வேலை. அதுக்கு வீடியோ போட வேண்டியது என்னால் தான், நான் வியூஸை போட்டுருவேன். அது 4000 சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வ
4000 மணி நேரம் வாட்ச் ஹவுஸ் நீங்கள் என்கிட்ட கொண்டு வந்துட்டு அப்போது வந்து நீங்கள் சேலரி என்னென்னு கேளுங்க, அப்போ நான் கரெக்டாக சொல்கிறேன். 4000 வாட்ச் ஹவுஸ் எனக்கு கொண்டு வர வேண்டியது யாரோட வேலை? உங்கள் வேலை. உங்கள் வேலையை நீங்கள் பண்ணாமல் என்னோடய சம்பளத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாமா? இன்னுமே சொல்லுங்கள், எதிர்பார்க்க முடியாது, எதிர்பார்க்கக்கூடாது, இருந்தாலும் இல்லை. அப்போது நீங்கள் எல்லோரும் என்ன பண்ணும், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க, 4000 மணி நேரம் வாட்ச் ஹவுஸ் கொண்டு வாங்க, என்னோடய சேலரி என்னமோ எடுத்து நான் உங்களுக்கு அது உண்மையான வீடியோ போடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் அப்போ இது வரைக்கும் நான் கேட்டிருக்கேன், காதில் ஓலா ஓட்டிருக்கேன். ட்விஸ்ட்டு. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் நல்லா சம்பாதிக்க வச்சு, பிஎம்டபிள்யூ ஆடி பென்ஸ் காரெலாம் வாங்க வச்சு, அந்த காரை மாற்றுற மாதிரி வீடியோ போட வச்சு, என்னை ட்ரெண்ட் பண்ண வச்சு, நான் எங்கே போனாலும் என் பின்னாடி சுற்றி பிடிஎஃப் மாதிரி டிஜி கிரியேட்டர் டனி நீங்களாக கற்ற வச்சு, எனக்கு பெரிய அப்படியே டாக்ஸிக் லெவலில் எனக்கு ஃபேன் பேஸ் உருவாகி, இதெல்லாம் பண்ண வேண்டியது உங்ககிட்டயே நான் ஒப்படைச்சிட்றேன். அந்த வீடியோல ஜாலிங்க, ஜாலியா எடுங்க, காமெடியா எடுங்க, இதெல்லாம் வந்து நீங்க தப்பா எடுக்காதீங்க. ஏன் சினிமா பார்க்க போகலையா நீங்க? சினிமாவில வந்து என்னதான் சீன் வருது, அதை மட்டும் வான்னு பாக்கியோ, நான் மட்டும் பண்ண மட்டும் இதெல்லாம் ஜாலி. ஏன்னா சும்மா ஒரு ஜாலியா ஒரு வீடியோ போடுறது, சிரிப்புக்கு போடுறது, அது நக்கலுக்கு போடுறது, அது ஜாலியா எடுங்க. நீங்க உங்க வந்து மரியாதை போச்சு, நீங்க இந்த மாதிரி கீழ்த்தரமா போறீங்கன்னா என்ன கீழ்த்தரமா போயிட்டேன்? ஒரு கீழ்த்தரமா போகல, நல்லா தான் இருக்கேன். என்ன நீங்க அப்பெல்லாம் நினைக்காதீங்க, எல்லாமே காமெடியா எடுங்க, காமெடி தான் இல்ல. ஏன்னா எதுவுமே சீரியஸா எடுக்காதீங்க, கொஞ்ச நாள் வாழ போறோம், அது நல்லா ஜாலியா காமெடியா இருந்து போவோம். என்ன ரொம்ப சீரியஸா எடுக்க வேண்டாம். என்ன நண்பரே, இந்த பதிவு உங்களுக்கு. அது வரைக்கும் இன்னொரு வீடியோல பார்ப்போம். பரட்டா மாமே. இந்த வட்டி கட்ட வச்ச அந்த காசும் கிடையாது.